பெண்களை பற்றி பேசும் ஒவ்வொரு நிமிடங்களும் அவள் ஒரு தியாகி என்பதுதான் ஞாபகத்தில் எழுகின்றது. இறைவன் படைத்த அதிசய பிறப்பு பெண் என்றே சொல்ல வேண்டும். பெண் என்பவள் அன்பை பொழியும் அன்னையாகவும், அறிவை பெருக்கும் ஆசிரியராகவும், அக்கறை செலுத்தும் சகோதரியாகவும், தோழமை காட்டும் தோழியாகவும், மனதோடு கலந்துவிட்ட மனைவியாகவும், மகிழ்ச்சியை இறைக்கும் மகள் போலவும் இருப்பாள். சொல்லப்போனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்கள் தங்கள் வாழ்வில் பல பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. பெண்ணானவள் தன்னை காத்துக்கொண்டு, தன் கணவனையும் காத்துக்கொண்டு, அவர்களின் குடும்ப புகழ் குறையாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்பவளே பெண். பெண் என்பவள் சிறப்புக்குரியவள், மதிப்புக்குரியவள் என எல்லோரும் மனதிலும் அழகாக வாழக்கூடியவள். பெண்ணானவள் நல்ல உணவு, உடை, மருத்துவம், கல்வி, உடற்பயிற்சி என்று அனைத்து விதங்களிலும் ஒரு பெண் தன்னை முதலில் காத்துக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஏனெனில் பெண் வலிமை குன்றி படுத்துவிட்டால் வீடும் சோர்ந்துவிடும். பெண்ணை சுற்றியே வீடும் சுழல்கிறது. இவ்வாறாக ஒரு வீட்டிலிருந்து ஆரம்பித்து சமூகம், நாடு மற்றும் உலகமே சுழல்வதற்கு பெண் என்பவள் ஆதாரமாக விளங்குகின்றாள். இயற்கையை ஆள்வது கூட பெண்ணாகத்தான் இருக்கின்றது. வானத்தை ஆகாசவாணி என்றும், பூமியை பூமாதேவி என்றும், தேசத்தை பாரதமாதா என்றும், கரை புரண்டு ஓடும் நதிகளை கங்கை, ஜமுனா, காவேரி, கோதாவரி என்றும், கல்விக்கு சரஸ்வதி என்றும், செல்வத்திற்கு லட்சுமி என்றும், எல்லைகளை காக்கும் தெய்வங்களே காளி, சக்தி, முத்தம்மன் என்றும் பெண் பெயர்களால் தான் அழைக்கின்றோம். இவ்வாறாக மனிதனின் வாழ்வில் பெண்ணானவள் பின்னி பிணைந்துள்ளாள். ஆனால் பெண்களின் அன்றைய நிலையில் பெண்ணானவள் இயற்கையாகவே அறிவற்றவள் என்றும், எவ்வித உரிமைகளும் இல்லாதவள் என்றும், கணவனின் உடைமை பொருள் என்றும், அவளுக்கு சொத்துரிமை இல்லை என்றும் கூறி வந்தார்கள். இதனை பெண் புள்ளை சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சு என்றும், இந்திரன் கெட்டதும் பெண்ணாளே என்றும், ஆவதும் பெண்ணாளே, அழிவதும் பெண்ணாளே என்றும் கூறுவதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அவ்வாறிருந்த காலத்தை அவள் வீறு நடை போட்டு வெற்றி கொண்டு இன்று எல்லோருக்கும் முன்மாதிரியாக விளங்குவதை காண முடிகின்றது. இன்றளவில் பெண்கள் நினைத்தால் முடியாதது என்று எதுவுமே இல்லை.